கசவனஹல்லியில் பொழுதுபோக்கு மையத்தில் பிறந்தநாள் ஏற்பாடுகளை செய்துள்ளார் அந்த நிகழ்ச்சியில் கணவரின் நண்பர்களும் கலந்து கொண்டனர் அங்கு பிறந்தநாள் கொண்டாடிய பின் மற்றொரு நண்பர் வீட்டிற்கு அனைவருமே சென்றனர் பொழுதுபோக்கு மையத்தில் பல்வேறு விளையாட்டுகளில் பங்கேற்ற அந்த பெண் மிகவும் சோர்வாக இருந்ததால் நண்பர் வீட்டில் உள்ள படுக்கை அறைக்கு சென்று ஓய்வு எடுத்துள்ளார் அப்போது கணவரும் அவரது நண்பர்களும் மாடியில் பேசிக் கொண்டிருந்தனர் அறை மிகவும் இருட்டாக இருந்துள்ளது அப்போது அந்த பெண்ணின் ஆடைகளை மெதுவாக களையப்படுவதை அவர் உணர்ந்துள்ளார் பின்னர் அந்த பெண்ணை பாலியல் பாதுகாரம் செய்ய முயன்ற அந்த நபர் ஆனால் கணவன் இல்லை என்பதை உணர்ந்த அந்த பெண் அங்கிருந்து தப்பிக்க முயன்றுள்ளார் சத்தம் போட முயற்சித்த போதுதான் அவருடைய வாயை கையால் மூடிக்கொண்ட அந்த நபர் மீண்டும் அந்த பெண்ணை பாலியல் பாதுகாரம் செய்ய முயற்சி செய்துள்ளார் பின்னர் அந்த நபரை கிள்ளிவிட்டு குளிரலைக்கு ஓடிச் சென்று உதவி செய்யுமாறு கத்தினார் பின்னர் மாடியிலிருந்து வந்த நபர்கள் கதவை திறக்க முடியாமல் உடைக்க முயன்றனர் இதையடுத்து நண்பரின் மனைவியை பலாத்காரம் செய்ய முயன்ற இருபத்தி நாலு வயதான ஐடி ஊழியரை போலீசார் கைதும் செய்தனர் அந்த பெண்ணும் சிகிச்சைக்காக அருகிலுள்ள மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவமானது பெங்களூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது